Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹோண்டா WRV ஓட ஏசி கேபின் ஃபில்டரை நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ண போறோன்றது தான் நம்ம பார்க்க போறோம். முதல்ல கேபினோட டேஷ்போர்டோட திங்ஸ் வைக்கிற லாக்கரை நம்ம ரிமூவ் பண்ணணும். இந்த லாஸ்ட் கார்னர்லேயும் அந்த சைடு கார்னர்லேயும் இருக்கிற லிவரை நம்ம மெதுவாக புஷ் பண்ணி லிவரை ஓப்பன் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் லிவர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு நாபு இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த நாபை மெதுவாக லிட் பண்ணி ஓப்பன் பண்ணி கீழே எடுத்து வச்சிடணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏசி ஃபில்டர் அப்புன்ற ஒரு இண்டிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெண்டு சைடு எல்லோ கலர் இண்டிகேஷனை நீங்கள் மெதுவாக லிவர் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸோ அந்த சின்ன லிட் நம்மளுக்கு கையில் எடுத்துடலாம். ஸோ எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் ஒரு ஃபில்டர் தெரியுது பார்த்தீங்கன்னா, அதுதான் வந்து ஏசியோட கேபின் ஏர் ஃபில்டர், காருக்குள்ளார் இருக்கிற ஃபில்டர். ஸோ அதை மெதுவாக நீங்கள் வெளியில் புஷ் பண்ணி இழுத்தீங்கன்னா மெதுவாக அந்த ஃபில்டர் எடுத்துடலாம். ஸோ எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபில்டரோட கண்டிஷன் வந்துட்டு எந்த அளவுக்கு இருக்குதுன்றது நாமளே நம்ம பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்யூர் ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ இப்போ இது வந்துட்டு கிரேட் அவுட் கலரில் இருக்குது. இதே கண்டிஷனில் நம்ம யூஸ் பண்ணோம்னா வண்டியோட ஏர் ஃப்ளோ நம்மளுக்கு கிடைக்காது, ப்ராப்பராக ஒரு ஏசியோட கூலண்ட் நம்மளுக்கு ப்ராப்பராக கிடைக்காது. ஸோ அதனால் நம்ம புதுசாக ஒரு நியூ ஃபில்டர் வாங்கிட்டு அந்த இடத்துல எப்படி இருந்துச்சோ அந்த ஏர் ஃப்ளோ டைரெக்ஷன் பார்த்து நம்ம கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த கேபினை ஆஸ் யூஷுவல் நம்ம மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஏசி ஃபில்டர் அதனோட ப்ளேஸ்மெண்ட்டில் வச்சாச்சு. மறுபடியும் இந்த டைரெக்ஷன் எப்படி இருக்குதோ அதே மாதிரி கரெக்டாக வச்சு ப்ளேஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி லாக் பண்ணிடணும். லாக் பண்ணதுக்கப்புறம் டேஷ்போர்டோட ஹோல்டரை நம்ம எடுத்து மறுபடியும் மாட்டிட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ அவ்வளோதாங்க, ஈஸியான ஸ்டெப்ஸ் தாங்க. ஸோ இது நம்ம வீட்டிலிருந்தே ஏசி ஃபில்டர் ஆர்டர் பண்ணி நாம்ளே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோங்க. ஹாவ் எ கிரேட் டே.